வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நாம் இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால் இயற்பியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் இயற்பியலில் நமக்கு மொத்தம் 6 பாடம் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது அழகு 6 ஒளியியல், பேஜ் நம்பர் 1. பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திசையொப்பு பண்பினை பெற்ற ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் பின் வருவனவற்றுள் எதனை சார்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதன் அலை நீளம். செகண்ட் கொஸ்டின், 10 சென்டிமீட்டர் நீளமுடைய தண்டு ஒன்று 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழியாடியின் முதன்மை அச்சில் வைக்கப்பட்டுள்ளது. தண்டின் ஒரு முனை குழியாடியின் முனையிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் கிடைக்கும் பிம்பத்தின் நீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 சென்டிமீட்டர். தேர்ட் கொஸ்டின், குவிய தூரம் எஃப் கொண்ட குவியாடியின் முன்பாக பொருளொன்று வைக்கப்பட்டுள்ளது. பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பம் கிடைக்க வேண்டுமெனில் குவியாடியிலிருந்து பொருளை வைக்க வேண்டிய பெரும மற்றும் சிறும தொலைவுகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், காற்றிலிருந்து ஒளிவிலகல் எண் 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது எனில் சாத்தியமான பெரும விலகு கோணத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 30 டிகிரி. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், காற்றில் ஒளியின் திசைவேகம் மற்றும் அலைநீளம் முறையே பி ஏ மற்றும் லாமடா ஏ. இதே போன்று தண்ணீரில் பி டபிள்யூ மற்றும் லாமடா டபிள்யூ எனில் தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விஏ டிவைடட் பை பி டபிள்யூ. சிக்ஸ்த் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் விண்மீன்கள் மின்னுவதற்கான சரியான காரணம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒளிவிலகல். அடுத்து செவன்த் கொஸ்டின், ஒளிவிலகல் எண் 1.47 கொண்ட இருபுற குவிலென்ஸ் ஒன்று திரவம் ஒன்றின் மூழ்கி சமதள கண்ணாடி தகடு போன்று செயல்படுகிறது எனில் திரவத்தின் ஒளிவிலகல் எண் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணாடிக்கு சமமாக. அடுத்தது எயித் கொஸ்டின், தட்டை குவிலென்ஸ் ஒன்றின் வளைவு பரப்பின் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர் மேலும் அதன் ஒளிவிலகல் எண் 1.5 குவிலென்ஸின் தட்டை பரப்பின் மீது வெள்ளி பூசப்பட்டால் அதன் குவிய தூரம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 10 சென்டிமீட்டர். அடுத்தது நைன்த் கொஸ்டின், ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி பட்டகம் ஒன்றினுள் காற்று குமிழ் ஒன்று உள்ளது. செங்குத்து படுகதிர் நிலைக்கு அருகில் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது காற்று குமிழ் 5 சென்டிமீட்டர் ஆழத்திலும் மற்றொரு பக்கம் வழியாக பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர் ஆழத்திலும் உள்ளது எனில் கண்ணாடி பட்டகத்தின் தடிமன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 12 சென்டிமீட்டர். அடுத்தது டென்த் கொஸ்டின், ஒளிவிலகல் எண் கொண்ட ஒளிப்புகும் ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளிக்கதிர் காற்றிலிருந்து இந்த ஊடகத்தை பிடிக்கும் தளத்தின் மீது 45 டிகிரி கோணத்தில் விழுந்து முழு அக எதிரொலிப்பு அடைகிறது எனில் எண்ணின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, n = 1.5. 11th கொஸ்டின், பல்வேறு வண்ணங்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் மீது சமதள கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. எந்த வண்ணத்தில் எழுதப்பட்ட எழுத்து அதிக உயரத்தில் தெரியும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊதா. அடுத்தது 12th கொஸ்டின், கருமை நிற தாளின் மீது 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் 2 வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படுகின்றன. தோராயமாக 3 மில்லிமீட்டர் விட்டமுடைய விழிலென்ஸ் உள்ள விழியினால் இப்புள்ளிகள் பார்க்கப்படுகின்றன. விழியினால் இப்புள்ளியை தெளிவாக பகுத்து பார்க்கக்கூடிய பெரும தொலைவு என்ன? பயன்படும் ஒளியின் அலைநீளம் = 500 nm. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 5 m. அடுத்தது 13th கொஸ்டின், யங் இரட்டை பிளவு ஆய்வில் பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு இருமடங்காக்கப்படுகிறது. திரையில் தோன்றும் பட்டை அகலம் மாறாமல் இருக்க வேண்டுமெனில் பிளவுகளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 டி. அடுத்தது 14th கொஸ்டின், ஐ மற்றும் 4i ஒளிச்செருவுகள் கொண்ட 2 ஒற்றை நிற ஓரியல் ஒளிக்கற்றைகள் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துகின்றன. தொகுப்பையின் பிம்பத்தின் சாத்தியமான பெரும மற்றும் சிறும ஒளிச்செருவுகள் முறையே? ஆன்சர் ஆப்ஷன் சி, 9i and i. அடுத்தது 15th கொஸ்டின், 5 × 10⁻³ சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட சோப்பு படலத்தின் மீது ஒளி விழுகிறது. கண்ணூறு பகுதியில் எதிரொலிப்பு அடைந்த ஒளியின் பெரும அலை நீளம்
5320 ஆம்பியர் எனில் சோப்பு படலத்தின் ஒளிவிலகல் எண் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 1.33. அடுத்தது 16th கொஸ்டின். 1.0 × 10⁻⁵ சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு வளைவின் முதல் சிறுமம் 30° எனில் பயன்படுத்தப்படும் ஒளியின் அலைநீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 500 ஆம்பியர். அடுத்தது 17th கொஸ்டின். கண்ணாடி தட்டு ஒன்றின் மீது 60° கோணத்தில் ஒளிக்கதிர் விழுகிறது. எதிரொளிப்பு மற்றும் ஒளிவிலகல் அடைந்த ஒளிக்கதிர்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்தால் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. அடுத்தது 18th கொஸ்டின். படத்தில் காட்டப்பட்டுள்ள எண் இரட்டை பிளவு ஆய்வில் ஒரு துளை கண்ணாடி ஒன்றினால் மூடப்படுகிறது எனில் மைய பெருமம் எங்கு அமையும்? ஆன்சர் ஆப்ஷன் பி மேல் நோக்கி இடம் பெயரும். அடுத்தது 19th கொஸ்டின். நிக்கோல் பட்டகம் வழியாக செல்லும் ஒளி. ஆன்சர் ஆப்ஷன் சி முழுவதும் தளவிளைவு அடையும். அடுத்தது 20th கொஸ்டின். ஒளியின் குறுக்கீட்டு பண்பினை வெளிப்படுத்தும் நிகழ்வு. ஆன்சர் ஆப்ஷன் டி தளவிளைவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.